தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். பெனிஃபிட் கிடையாது, நட பண்றது பெஸ்ட். மக்கள்கிட்ட பணத்தை புடுங்கணும், ஆன்லைன்ல புடுங்கறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். என்னைக்குமே உழைக்காம வர்ற காசு யாருக்குமே நிலைக்காது. வேணாம் அந்த ரம்மி கேமே. விளையாட்டை வந்து உடற்பயிற்சி மூலமா பண்ணலாம். இந்த செல்லு கேம் அதுல விளையாட கூடாது. இதனாலே பாதி பேர் வெளில போறதே இல்லை, காசு கட்டி விளையாடுறாங்க. ஆன்லைன்ல விடுறதுக்கு எல்லாம் மக்கள் அப்படி விளையாட சொல்லி விட்டுறலாமே. எங்க விளையாடுவாங்கல்ல ரோட்ல. இதனால நிறைய பேர் இறந்துருக்காங்க. வாழ்க்கையை தொலைக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிற காசு வீண் அடிக்கிறாங்க. பிள்ளைக்கு ஆடுற சீட் ஆடும் இது எல்லாம் ஒண்ணுதான். போர்ச்சரி பண்ணிட்டு இருக்காங்க. இது அரசாங்கம் தான போகும். அதை எடுக்கிறது தவறு தான். என் கூட இருக்க நிறைய பேர் விளாட்றாங்க, காசு கட்டி விளாட்றாங்க. தடை செஞ்சால் மறுபடியும் நல்லதுதான். ஸ்கூல் பஸ் பசங்கலேருந்து காலேஜ் பசங்க வரைக்கும் எல்லாம் விளாட்றாங்க. ஒரு அண்ணன் இறந்து போயிட்டாங்க, காசு ரொம்ப விட்டு 70,000 விட்டு வீட்டில் ரொம்ப துக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. பொழுதுபோக்கு அப்படியே விளாண்டு பழைய கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து போட்டு இறந்து போயிட்டாரு. சின்ன பசங்கலாம் பாதிக்கப்படுவாங்க, செல்லை நோண்டிக்கிட்டு நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. நாங்கள் சும்மாட்டா ஏதோ போர் அடிச்சுன்னா விளாடுவோம்லாம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். அதுலேயே வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருக்கவங்க வந்து காசு அளிப்பாங்க. சும்மா ஏதோ போர் அடிக்கணும்னு விளாட்றவங்க காசு அளிக்க மாட்டாங்க. தடை பண்ணுறது பரவாயில்ல, ஏன்னா நிறைய பேர்த்தோட பாக்கெட் மணி அதில் போட்டுட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையிறாங்க. பெனிஃபிட் கிடையாது, தடை பண்ணுறது பெஸ்ட். இப்போ நிறைய பேர் விளையாண்டு பணத்தை இழந்து குடும்பத்தை இழந்து கடைசியில் தற்கொலை வர்ற அளவுக்கு வந்துடும். ஆன்லைனில் விடுறதுக்கு எல்லாம் மக்கள் அப்படி விளையாட சொல்லி விட்டுறலாமே. அங்கங்கே விளையாடுவாங்கல்ல ரோட்டில், அப்படியே விளையாடுவாங்க. கிளப் இருக்கு, அப்புறம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுற வேண்டியதானே. ஆன்லைனில் விளையாடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறவங்க வெளியே விளையாடுறதுக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல மக்கள்கிட்ட. அரசு தவறான வழி நடத்தல மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்திக்கிட்டு இருக்கு. அரசாங்கத்தை தடை பண்ணணும் தான் நம்ம கோரிக்கை கொடுப்போம். என்றைக்குமே உழைக்காமல் வர்ற காசு யாருக்குமே நிலைக்காது. அது இந்த ஆன்லைனில் வந்து உழைக்காம தானே விளையாடுறாங்க. அப்போ வந்து அடுத்தவங்க உழைக்க காசை தான் இவங்க இழக்கிறாங்கல்ல. எல்லா மக்களும் பாதிக்கப்படுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஒரு நேரம் லாபம் வரும், ஒரு நேரம் அதில் இருக்க அமௌண்ட் பிடிச்சிருவாங்க, எடுத்துக்குவாங்க. அதில் உள்ள காசு வெளியில் பப்ளிக்கில் ஆடுற சீட் ஆடும் இது எல்லாம் ஒன்று தான், ஒரே மாதிரி தான் இருக்கு. மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம், அரசு வெறும் பொருளாதாரத்தை நோக்கி மட்டும் பார்க்குதா, சமூகத்தை பார்க்குதா, ரெண்டு கண்களை கருதி தான் கொண்டு போகணும். தவறான வழியில் வரக்கூடிய பணம் முறையான வருவாய் அல்ல அப்படிங்கிறத நம்ம தமிழ் மொழியை பற்றி தூக்கி நான் பேசுகிற நம்ம அதை மனசில் வச்சு இந்த விஷயத்தை செய்யணும். இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். செல்லை வந்து முக்கியமாக ஒதுச்சிட்டு விளையாட்டில் ஆர்வம் கட்டணும். கவர்மெண்ட் வந்து முக்கியமாக தடை பண்ணணும். தடை பண்ணி விளையாட்டுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம இதையும் சாதிக்க முடியும். ஒரு இது இருக்குது, முக்கியமாக ஆப்பெல்லாம் தடை பண்ணணும். அதாவது செல்லு வந்தால் கண்ணுக்கு பார்வை எல்லாத்துக்கும் கெட்டதல் தான். விளையாட்டை வந்து உடற்பயிற்சி மூலமாக பண்ணலாம். இந்த செல்லு கேம் அதில் விளையாடக்கூடாமல் செல்லை விட்டுட்டு மற்றபடி இது வேணுமா விளையாடலாம். ஸ்போர்ட்ஸ் மூலம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலே நிறைய பேர் வந்து சூசைட் கூட பண்ணியிருக்காங்க. அதனால் தடை பண்ணுறதான். என் தம்பி என் செல்லுந்து கூகுள் பேல காசு எடுத்து போட்டு அவனே விளாண்டு போயிடுறான் எனக்கு தெரியாமே. போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. ஆன்லைனில் விளையாடும்போது யார் யாரும் அரெஸ்ட் பண்ணுறதில்ல, இதுதான் வித்தியாசம். யாருக்கும் தெரியாது அந்த விளையாடுறாங்கிறது. அவங்க செல்லுலேயே அவங்களே விளையாண்டுக்கிறாங்க. ஒரு நேரம் கிடைக்குது, அதில் வருமானம் வரணும் மாதிரி பார்க்குறாங்க. 2000 கிடைக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இதில் 5000 போயிடுது. டைம் பாஸுக்காக சில பேர் விளாட்றாங்க. இதில் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும், நமக்கு அமௌண்ட் கிடைக்குங்கிற மாதிரியும் சில பேர் விளாட்றாங்க. பையனுங்க தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. எடுத்தது வரை எனக்கு சரின்னு தான் நினைக்கிறேன். கோரிக்கை எடுத்து வச்சுன்னா இந்த இதை சொல்லி தான் நான் எடுத்து வைப்பேன். பசங்க வந்து பாதிக்கப்படுறாங்க, இதனால் நிறைய பேர் இறந்துருக்காங்க. பசங்க வீட்டில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் இது பண்ணி நிறைய பேர் விளாண்டுருக்காங்க, நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைப்போம். எல்லாரும் இப்போ தான் 5 வயசுல இருந்து எல்லாருமே விளையாடுறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்கவுங்க போனை வச்சுக்கிட்டு கூலி வேலைக்கு போகிறவங்க படிக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருமே இதனால அவங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிற காசு வீண் அடிக்கிறாங்க. அமௌண்ட் வருன்றதுக்காக தான் பண்ணுறாங்க. ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, மக்களுக்கு வேணும்ல, பணம் கொடுக்கணும்ல கவர்மெண்ட், அதை அதை ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க. இன்றைக்கு 500 கிடைக்குதுன்னா ஏதோ ஒரு காசு இருக்கிற காசு எடுத்துகிட்டு போய் விளாட்றாங்க. நாளைக்கு வீட்டில் வீட்டுக்கு தேவையானது வாங்கி கொடுக்காம கூட போய் 1000 கொண்டு போய் அங்கே விளாட போகிறாங்க. அந்த 1000 போயிடுது. அடுத்த நாள் தடை செய்யணும்னு தான் கொஞ்சம் சொல்லுவாங்க. தடை செய்கிறது தான் நல்லது. வீட்டில் விளாட்றாங்க, ஒரு இடத்துல வந்து போலீஸ் விரட்டுறாங்க, தெரியாம கூட விளாட்றாங்க. ஒரு இடத்துல வந்து ஆளை பார்த்தோன்னா ஓடி ஓடுறாங்க, எழுந்திரிச்சி எல்லாம் பிள்ளைகள் மரத்தடி மறைவான காட்டு பகுதியில் விளாட்றவங்களும் இன்னும் விளாண்டுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி ஓட வேண்டியதில்லை, ஆன்லைனில் தெரியுமா இல்லாமல் காரணம் இதான். மக்கள் இருக்க பணத்தை பிடுங்கணும், எப்படியோ ஒன்று பிடுங்கணும், ஆன்லைனில் பிடுங்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இது போர்ச்சரி தானே, போர்ச்சரி பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இது அரசாங்கம் துணை போக மாட்டேதான் இருக்கு. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்து பிளாக் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்து இதனால் ஃபியூச்சர் ஃபைல் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் தடை பண்ணால் பரவாயில்ல. ஆன்லைனில் தான் நிறைய பேர் கேம்லாம் விளாட்றாங்க, அப்போல்லாம் வந்து எல்லாருமே வெளில தானே விளாடும். இதனால பாதி பேர் வெளில போகிறதே இல்லை. அதனால் கண்டிப்பாக ஆன்லைன் கேம்ஸ் எல்லாமே கொஞ்சம் தடை பண்ணுவோம். வேணாம் அந்த ரம்மி கேமே. சமூகத்துக்கு உண்டானது அரசு. சமூகத்தை நல்வழிப்படுத்துறதுக்கும் நல்ல பாதையில் மக்களை செலுத்துறதுக்கான ஆட்சி அதிகாரம் பெற்றது தான் அரசு. நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களும் மக்கள்கிட்ட இருந்து எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்போ அரசு நல்ல பாதையில் போகுதா அப்படிங்கிறத அரசு தான் முடிவெடுக்கும். இளைஞர்கள் அனைத்து பேரும் பாதிக்கப்படுறாங்க, எல்லாம் வந்து பணத்தை அபேஸ் பண்ணிடுறாங்க. அவங்க இளைஞர்களுக்கு பெரிய பாதிப்பு. 18 மேலே 40 வரைக்கும் விளாட்றாங்க. தடை பண்ணணும் தான் கோரிக்கை வைக்கணும். எடுத்து தவறான விஷயம்தான், மறுபடியும் தடை பண்ணுறது தான் நல்லது. எல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, லாக்டவுனில் இருக்கறனால அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரம்மியில் இதை தடை பண்ணணும் தான்.